மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை நான் வாசிக்கலாம் வாசிக்கலாம் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் எடுத்துட்டீங்களே எறையுமே மூணு பதினஞ்சு அலேலுவியா அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் என் இருதயத்துக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன் அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் அலெலுவியா அங்கே ஆண்டவர் மூன்று காரியங்களை குறித்து பேசுகிறார் அலேலுவியா ஏற்ற மேய்ப்பர்கள் தான் என்ன செய்வாங்க தன்னுடைய மந்தைகளை அவர்களுக்கு அறிவோடும் புத்தியோடும் வளர்த்து வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாங்க அல்ல அப்ப அப்போ நம்ம அவருடைய ஏற்ற அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பிரளாக இருக்கிறோமா என்று நம்மை நாம் என்ன செய்யணும் மேய்ப்பர்கள் நம்மை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அல்ல ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வசனத்தை அவங்களுக்கு தெளிவாக போதிக்கலன்னா ரெண்டு தீமத்தை ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு தீமத்து ரெண்டு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் ஒரு மேய்ப்பருடைய வேலை என்னன்னா வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும் முதல் இரண்டாவது சத்திய வசனத்தை நிதானமாய் போதிக்கணும் அல்ல நிதானமே பகுத்து போதிக்கிறவனாகும் உன்னை தேவனுக்கு முன்பாக எப்பவுமே எப்படி இருக்கணும் உத்துமனாக நிறுத்தும்படி அதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்ல இல்லையா தான் ஆண்டவங்க இங்க சொல்கிறார் தீமத்தை போது அப்போது ஒரு ஊழியக்காரர்களுக்குள்ளே தேவனுக்கு ஃபஸ்ட்டு ஏற்றவனாக இருக்க வேண்டும் மந்தைகளை அறிவோடும் புத்தியோடும் அவர்களை உருவாக்க வேண்டும் இல்லை வளர்க்க வேண்டும் அல்ல ஏன்னா இன்றைக்கி சத்தியம் வந்து சபைக்குள்ளே இல்லை என்றால் அவங்க விடுதலை பே விடுதலை பெற முடியாது ஏன்னா சத்தியம் தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணுது விடுதலையாக்குது அப்போ அந்த சத்தியத்தை யார் போதிப்பாங்க ஒரு நல்ல மேய்ப்பன் ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பன் அந்த சத்தியத்தை அதை பகுத்து பிரித்து அதை என்ன செய்யணும் போதிக்கணும் எப்படி பகுத்து பிரித்து போதிக்கின்றது நீங்கள் இன்னொரு வசனத்துடன் வாசிக்கலாம் நீங்கள் அங்கே நிகைமை எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நிகைமை எட்டு எட்டு நிகைமையா எட்டு எட்டு அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணமான புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் அல்ல இல்லையா அப்போ ஒரு மேய்ப்பன் எஸ்ரா என்ன செய்கிறாரு மந்தைகளுக்கு வசனத்தை என்ன பண்ணுறாரு தீர்க்கமாய் வாசிக்க வாசிக்கிறாரு தீர்க்கமாய் வாசித்து அதில்னா தெல்லம் தெளிவுமாய் வாசித்து இரண்டாவதுக்கு அதுக்கு என்ன பண்ணுற புத்தி சொல்கிறாரு அர்த்தம் சொல்றது தான் புத்தி சொல்றது அல்லை அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு என்ன பண்ணினாரு விலங்க பண்ணினார்கள் ஒன்பதாம் சொல்லுது ஜனங்கள் எல்லாரும் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை போது அழுதார்கள் அல் இன்னைக்கு சபையில் மந்தைகள் அழுதா வசனத்தை வாசித்து நம்ம அதை பகுத்து பிரித்து போதிக்கலைன்னா அது அழாது அதுக்கு பெலவீனம் வந்துடும் சரீரத்துக்கு அல் அப்ப அப்போ அந்த ஆடுகள் வந்து பெலவீனப்பட்டு சபையை விட்டு ஓட ஆரம்பிக்கும் நமக்கு கீழ்படியாது நம்ம என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்காது அலையா அப்போ ஒரு மேய்ப்பன் என்பது யாரு அப்படின்னு சொல்லும்போது எப்படியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு மேய்ப்பனால் யாரு ஒரு மேய்ப்பன் என்றால் யாரு எப்படிய பதிமூணு ஏழு தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள்லாம் செய்யணும் நினைத்து அவர்களுடைய நடக்கின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றணும் அலையா நம்ம தேவ வசனத்தை அவங்களை என்ன செய்யணும் போதிக்கணும் டீச்சிங் பண்ணணும் இன்னைக்கு மெசேஜாக கொடுத்துட்றோம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு சொல்கிறோம் அது நல்லது தான் ஆனால் பண்ணுவார் எப்படி பண்ணுவார் கத்தர் உன்னை ஆசிர்வாதிப்பார்னா அதுக்கேற்ற நான் இருக்கணும் நிபந்தனைகளோடு அதை பின்பற்றணும் அல்ல எதையே வந்து அப்பா எடுத்து பிள்ளைங்கக்கிட்ட டக்குன்னு கொடுக்கறதில்ல எதை கொடுத்தா அந்த பிள்ளை கீழ்ப்படுகிறதா நான் சொல்கிற வார்த்தைக்கு என் வார்த்தைக்கு அது கீழ்ப்படுகிறதா நான் சொல்கிற வார்த்தையின்படி இது நடக்குதா அதை அவர் ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்த பிறகுதான் பிள்ளைகிட்ட ஒரு ஒரு பொருளாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் அல்ல அப்போ அப்போது தேவன் த தன்னுடைய ஊழியர்களுக்கு கரத்தை கொடுக்க எதை கொடுத்தாலும் அந்த விசுவாசிகளை அவன் கொடுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் மந்தைகளுக்குள்ள என்ன இருக்கணும் அந்த ஒரு மனம் இருக்கணும் சத்தியத்தை அறிகிற அறிவியல் அவங்க வளர்ந்து இருக்கணும் அங்கதான் இங்க சொல்றாரு அப்போ ஒரு விசுவாசத்தை ஆண்ட சொல்றாரு அந்த மேய்ப்பினுடைய விசுவாசத்தை யார் பின்பற்றணும் விசுவாசிகள் அப்போ அந்த அளவுக்கு அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா அவங்க வசனத்தை தேறி இருக்கணும் வசனத்துல வசனத்தை எந்த சைடு கேட்டாலும் பதில் சொல்றவளா இருக்கும் அல்ல இல்லையா அந்த மந்தைகள் வந்து ஃபர்ஸ்ட் பெலப்பட முடியும் அந்த வந்த மந்தைகள் வந்து ஸ்திரப்பட முடியும் சீர்பட முடியும் அது சபையில் இருக்கும் அது கனிகளை கொடுக்கும் அந்த கனிகள் மிகுதியாக இருக்கும் அந்த விசுவாசி மூலமாக சபை வளர்ந்து பெருகும் அது நற்சாட்சியாக இருக்கும் அநேகர்களுக்கு அது என்ன பண்ணோம் சாட்சியாக இருந்து அநேக ஆத்து மக்களை சபைக்கு என்ன பண்ணோம் அதுவே கொண்டு வரும் நம்மக்கிட்ட வந்து பத்தாயிரம் ஆத்துமா இருக்கணும் இருபதாயிரம் இல்லை இருக்கிறது பத்து பேர் இருந்தாவே அதை உருவாக்கி அதை ஸ்டாண்டர்டாக வச்சுன்னா குவாலிட்டியாக இருந்ததுன்னா தரமாக இருந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை இல்லையா அதுக்கு வசனம் தெரியல அது ஏசுனாவே ரச்சகன் தெரியல அபிஷேகம் அபிஷேகமானு தெரியல அது வந்து என்னன்னு தெரியலன்னா அது என்ன பண்ண முடியாது அந்த ஆத் அந்த மந்தையில் எந்த நன்மையை நம்ம பெற முடியாது சபை ஒரு நாள் பின்மாற்றத்துக்கு மாற்றத்துக்கு உள்ளே போயிடும் அல்ல இல்லையா ஏன்னா ஒரு ம ஒரு ஒரு ஏரியில் ஒரு சின்ன ஒரு மீன் செத்தோட எல்லாம் நாட்டடி ஆரம்பங்கள் மாதிரி அது ஒரு சபையில் ஒரு விசுவாச தடுமாற்றம் ஆகும்போது அந்த தடுமாற்ற ஆத்மாவை நம்ம என்ன செய்யணும் பலப்படுத்தணும் அவங்கள சத்தியத்தை சரியா சொல்லணும் இது மிக 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 முக்கியமானது அதான் ஆண்ட சொல்றாரு அதே பதினேழாம் வசதம் வாசிக்கும் போது எப்படி பதிமூன்று ஏழு பதினேழு வாசிக்கலாம் பாருங்க அங்கே சொல்கிறார் ஆண்டவரே உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்து மக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விடுத்திருக்கிறவரானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல அப்போது ஒரு மேய்ப்பன் என்ன செய்யணும் எப்போவுமே விடுத்திருக்க வேண்டியது அவசியம் அல்ல இல்லையா ஏன்னா உத்தரவாதம் நம்ம தான் மேய்ப்பர்கள் தான் அப்போ அந்த மே அந்த மந்தைகளுக்கு நம்ம எவ்வளோ நேரம் உத்தரவாதம் பண்ணி ஜபிக்கிறோம் அந்த மந்தைகளுக்காக எத்தனை நாள் உபவாசமாக இருக்கிறோம் அந்த மந்தைகளை காப்பதுக்காக நம்முடைய ஜபங்கள் எவ்வளோ வளர்கிறது புரியுங்களா எந்த ஒரு காரியத்துக்கு வந்து ஜபத்தினுடைய அளவுகள் பெருகாமல் ஊழியம் வளராது புரியுங்களா ஜபதாக வந்து என்ன செய்யணும் இந்த அசுத்தாவிகளை வந்து துரத்து வே வேலை செய்கிறது அல்ல இல்லையா அப்போ அந்த ஜபத்தினுடைய அளவுகள் பெருக பெருக தான் இப்போது நம்முடைய தேசத்தில் பாராளுமன்ற தேர் வருகிறது புரியுங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் ஜபத்தை நடத்தணும் புரியுங்களா ஒரு ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் எஸ்தரை போட்ட மாதிரி தான் இரவும் பகலும் அந்த ஜபத்தை விடாமல் முயற்சி பண்ணாதான் இதில் இருந்து நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும் புரியுங்களா நம்ம பண்ணுற ஜபத்தில் வந்து ஒரு கொசு கூட என்ன பண்ணாது போவாது அதனால் அதை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது வரப்போகிற துன்பங்கள் சபைகளுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து முழங்கால் படி இடல அப்படின்னா நம்ம நேரத்து செலவு பண்ணலை அப்படின்னா அன்னைக்கு அதுக்கு பிறகு நம்ம சபையை ஒரு மந்தையை கூட பார்க்க முடியாது ஏன்னா மந்தைக்கு கூட்டவே முடியாது அந்த மாதிரி ஒரு தருணம் சபைகள் மேய்ப்பர்களுக்கு பயங்கரமாக கொடிதாக வரும் அப்போ ஓனாய்கள் ஓடுற மாதிரி நம்ம ஓனாய் பார்த்து ஓட்டுறப்போ ஓட ஆரம்பிச்சிடுவோம் எனக்கு சபையை ஓனான்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய மேய்ப்பர்கள் விசுவாச என்ன பண்ண விட்டுட்டு ஓட அளவுக்கு ஆகிடும் ஏன் அப்படின்னா இப்போ அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஜபை இல்லை ஒரு கோடி கூட தன் முட்டை மேலே ஒரு நாள் உட்காந்துட்டு இருபது நாள் சுற்றி இருந்தால் கூட என்ன பண்ண முடியாது அது பூரணமான குஞ்சுகளை பிரித்து எடுக்க முடியாது அது ஒரு இருபத்தி ஒரு நாள் அது சூடாக்கணும் அப்போ ஒரு ஜபம் என்பது அது அக்னியை போல் அது பட்சிக்கர் அக்னி மாதிரி ஜபம் அதுக்கு எவ்வளோ நேரம் உட்கார்றோமோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஊடியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்திருக்கிறாரு ஒரு நாற்பது நாள் ஆவியானுடைய நடத்தப்படுறதுனால போய் என்ன உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறார் தேவ சம்பத்தை காத்திருந்துக்கிறார் அது எங்க எங்கே நமக்கு எல்லாம் ஃபேன் போட்டு உட்காந்தோட உட்கார மாட்டேன் அல்ல இல்லையா எவ்வளோ ஃபேன் போட்டு வசதிகள் உண்டாக்கினாலும் ஜபத்துக்கு வரதே பதினோரு மணி ஆயிடுது பன்னெண்டு மணி ஆகிடுது அலெல்லையா நான் ஐயாக்கிட்ட சொன்னேன் ஐயா நான் வந்து சென்னையிலேருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் வந்து போகணும் புரியுதுங்களா எனக்கு வந்து வந்து போகிறதுக்கு டைம் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டேன் வந்து போகிறதுக்கு ரெண்டு ஹவர் நாற்பது நிமிஷம் புரிஞ்சுங்களா நம்ம இன்னும் விசுவாச மெசேஜே கேட்டுக்கொண்டுருக்குறோம் அல்ல அந்த ஒரு மணி நேரம் முடிச்சா போதும் நான் அங்கே போனோம் இங்கே போனேன்னு இதே காலத்தை சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஊழியர்களே நம்ம வந்து உட்கார முடியல அப்படின்னா டைமோட உட்கார முடியுதுனா ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்துவேன் தேவன் பார்க்குறாரு நம்முடைய நிலைமை பார்க்குற ஊழிய கோடினா பத்து மணினா ஒம்பது ஐம்பது கிலோ உட்காந்தாதான் அந்த ஊழியக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல இல்லையா நாமே வந்தால் அதில் ஆப்சண்ட் ஆக்கிறது நம்ம லேட் ஆகணும்னா தேவநாத கவனிக்கிறார் நான் சின்ன ஊழியை தான் நான் கொடுத்தேன் ஒரு ஊழியக்கூடிகை ஒரு ஒருத்தர் கஷ்டம் வருதுன்னா எல்லா ஊழியக்கூடையும் கூடி சேர்ந்து ஜெபிக்கிறது தான் ஊழிகை ஒரு கஷ்டம் வரும்போது இந்த பட்டணத்துக்கு ஒரு ப பிராமணம் வருதுன்னா எல்லா ஊழியரும் எப்போ ஆயத்தமாக இருக்கணும் ஊழியக்கூடிகை என்பது ஒரு சுவிசேசக்கிறந்தா வெளியே அங்கே போய்க்கிறாரு அங்கே ஆனால் மேய்ப்பர் வந்து எந்த நாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது நான் அந்த ஊருக்கு போறேன் இந்த ஊருக்கு போகிறேன்னு சொன்னா அவர் மேய்ப்பர் கிடையாது அவர் யாரு சுவிசேஷ கீழே இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறார் அல்ல இல்லையா மெய்ப்பர்கள் எப்பவுமே என்ன செய்யணும் ஊழியக்கூடிகளை ஆயத்தமா இருக்கும் தான் அந்த ஊழியக்கூடிக ஆசிர்வதிக்கப்படுகிறது அந்த ஊழிய கூடி பலமா மாறுகிறது அந்த ஊழியக்கூடிகள் இறங்கினாங்கன்னா எந்த காரியம்னாலும் ஜெயமறுத்துடுவாங்க அல்ல இல்லையா அவங்க எப்போவுமே அந்த மேய்ப்பர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னா ஆவி பெருகினே இருக்கும் அவர்களுக்குள் அதை விடுத்திருந்தால் மட்டும்தான் அப்போ உத்தரவாதம் பண்ணிவிட்டோம் நமக்கு இவ்வளோ ஆத்தமாக குத்துட்டாருன்னு ஆனால் அதுக்கு நம்ம விடுத்திருந்து ஜெபிக்கலாம் நிலம ரொம்ப கடினமாக மாறியது இன்னொரு வசனத்தை கூட நம்ம அங்கே பார்க்கும் போது பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் நல்ல வசனம் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் யோவான் இருபத்தொன்று பதினஞ்சு இருபத்தி ஒன்று பதினஞ்சு என்ன சொல்லது அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு நோக்கி யோனாவின் குமாரனாகி சீமோனே இவர்களிலும் அதிகமாய் என் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவிறேன் என்றான் அவர் என் ஆட்டு மேய்ப்பாயாக என்றார் அல்ல இல்லையா இங்க பதினஞ்சுல ஆட்டுக்குட்டி என்றாரு பதினாறுல நீ பார்த்தீங்கன்னா ஆடுகள்னு சொல்றாரு இரண்டாவது தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றான் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாய் என்றார் ஆடுக்கும் ஆட்டுக்குட்டி இருக்குது வித்தியாசம் இருக்குது அதே மத்த இருபத்தி ஆறு முப்பத்தி ஒண்ணு வாசிக்கும் போது மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஒண்ணு அப்போது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பினை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் நிமித்து இடல் அடைவீர்கள் அப்ப ஆடுகள் யாரே இந்த தான் ஆடுகள் அல்ல ஆடுகள் யாரும் சீசர்கள் தான் அவங்களாம் என்ன பண்ண முடில ஒரு மணி நேரம் ஜபிக்க முடியல புரியுங்களா ஒரு மணி நேரம் அவங்க ஜபிக்காததுனால சோதனை வந்துச்சு சோதனை வந்த பிறகு அவங்களுடைய நிலைமணி ஆச்சு ஆகிட்டான் பிசாசு ஒரு மணி நேரம் ஜபிக்காத ஒரு மேய்ப்பன் ஒரு இரவலை அவங்க நிர்வாணமாக இருக்கிறான்னு அர்த்தம் அல்ல இல்லையா அப்போ நிர்வாணமாக இருந்தால் பிசாஸ் கொள்ளாடிச்சின்னு போயிருப்பான் ஏன்னா ஒரு ஊழியக்கான எழுப்புவதுக்காண்டு கர்ப்ப வேதனை படுறாரு இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊடுத்துக்கு டக்கு டக்குன்னு வருவாங்க மாறப்படுவாங்க ரொம்ப வாஞ்சிப்பாங்க இன்னைக்கு ஊழியனாவே வேண்டான்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஏன்னா ஏற்கனவே மெய்ப்புரே தள்ளாடுறாருனால அவங்க கீழே வர யாரும் என்ன பண்ணுறாங்க இவருடைய நிலைமை இப்படி இருந்தால் நான் ஊடுத்துக்கு வந்த எந்த என்று அவங்க யாருமே ஊழத்துக்கு வருவதில்லை அந்த ஆண்டவங்க சொல்கிறாரு அப்போது ஆடுகள் எப்போ சிதறடிப்படுதுன்னா அந்த சோதனை நேரத்தில் அந்த ஒரு மணி நேரம் செபத்தில் இன்னொரு வசந்த கூட நான் வாசிக்கலாங்க அங்கே போடப்பட்டிருக்கிறது மத்தி பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இலவசமா என்ன பண்ணுங்க கொடுங்கள் அல்லா இதெல்லாம் எது குட்டிகளை குறிக்கிறது அதாவது குட்டினா என்ன விசுவாசிகள் தடுமாற்ற விசுவாச ஆட்டு குட்டிகள் புரியுதுங்களா மேய்ப்பர்கள் யாரும் ஆடுகளை போல இருக்கிறோம் இப்ப இந்த குட்டிகள் என்ன பண்ணது இவங்களை நம்ம சுகப்படுத்தணும் அப்ப எப்படி படுத்த முடியும் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்போ ஒரு விசுவாசிகள் நடக்கிற அடையாளங்கள் யாவன மார்க் பதினாறு பதினாறுனா சொல்லுது மார்க் பதினாறு பதினேழு வாசிக்கலாம் அங்க சொல்லப்பட்டது பாருங்க விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் யாவன விசுவாசிகரவளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே என்ன பண்ணிருக்கணும் ஒன்னு பிசாசு துரத்தணும் பேசணும் எடுக்கணும் நான்கு மேல் என்ன பண்ணோம் கைகளை வைப்பார்கள் அப்போது அவர்கள் சொஸ்தமாக அவர்கள் ஒரு விசுவாசிக்கு எத்தனை அடையாளம் தராரு ஐந்து அடையாளம் தராது ஒரு நம்ம நம்மக்கிட்டே இருந்து அந்த விசுவாசி ஐந்து வருஷம் சபையில் உட்காந்துருக்குது ஆனால் ஐந்து வருஷம் அதுக்கு என்ன தெரியல ஒரு வியாதி மேலே கை வைக்க முடியல ஒரு அந்நிய பாஷை பேச முடியல ஒரு நவமான பாஷை என்ன பண்ண முடியாதுல்ல பேச முடியல அப்போ விசுவாசிக்கு என்ன அடையாளம் ஆரம்பத்தில் விசுவாசம் இருக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் சபையில உட்காந்து 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 இந்த வசனங்கள்லாம் அவங்க எடுக்காதனால ஜெபிக்கிறதுனால ஜெபிக்கத்துக்கு ஜபத்துக்கு வராதனாலனா அது ஆட்டோமேட்டிக் அவ விசுவாசம் ஆறுது ஆடோட வரிகம் வரும்போது அற்பவிசுவாசம் மாறி அப்புறம் எங்கேயுமே இல்லாது போயிடும் அப்படின்னா ஒரு விசுவாசி அவங்க அற்புத அடையாளங்கள் சொல்லப்பட்ட அவங்க அடையாளங்களை அவங்க செய்யணும் அப்போ தான் அது விசுவாசி அல்ல இல்லையா அப்போ ஒரு விசுவாசி ஒரு சீசனாக தான் மாற சொன்னார் தவிர விசுவாசி அவி விசுவாசம் ஆரோனா எங்கேயுமே எழுதலை அப்போ அவங்களால இந்த அடையாளங்கள் அற்புதங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அனாய்டிங் கிடைக்கணும் ஒரு அபிஷேகம் வரணும் அவங்கள ஜபத்தில் உட்கார வைக்கணும் ஜபத்தை அதிகமாக போட்டால் தான் எல்லா விசுவாசிகளையும் அற்புத அடையாளம் நடக்கக்கூடிய அடையாளங்களை கற்று கொடுப்பார் இது வந்து ஒரு அபிஷேகம் ஒரு எழுப்புதல் வந்தது தான் நடக்கும் அப்படின்னு நானும் சொல்ல புரியுங்களேன் எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டார் பூமியில் இறங்கிட்டார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறங்கினவர் ஆவியானவர் இன்றும் அவர் தான் என்ன பண்ணுகிறார் ஒவ்வொருக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேலை செய்கிறார் புரியுங்களா அப்போ அவர் செய்கிற ஆவியானவர் எந்த மேய்ப்பின் மேலே அந்த ஆவியானவர் அநாட்டி இருக்கிறதோ அவர் மூலமாக அந்த ஜபம் வளர்கிறது சபையில் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அற்புதம் அடையாளம் செய்தால் தான் ஊர் ரசிக்கப்படும் இப்போ ஊரில் போய் நீங்கள் ஒவ்வொரு வீடுகள்லேயும் ரசிக்கப்படாது வீட்டில் போயிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் வியாதி எத்தனை பேருக்கு இருக்குது சுகர் எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு கேட்டால் வீடு அந்த சுகர இல்லாத வீடு இருக்குல்ல வியாதி இல்லாத வீடு இல்லை வறுமை இல்லாத வீடு இல்லை அவங்க சிலைப்பட்டு போய்கிற காலங்களில் நம்ம பார்க்குறோம் உள்ளோம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை பார்க்குறோம் அப்படின்னு அவங்க வீட்டில் பார்த்தா இப்போ அதே காலத்தில் விசுவாசி வீட்டில் தான் நிறையா இருக்குது புரியுங்களா இப்போ அங்கே போக தேவை நம்ம விசுவாசி வீடே சுத்தினு நடக்கிறோம் அப்போ புதிய ஆத்மாக்கள் எப்படி ஆதாரப்படுத்து ஆண்டு சொன்ன சித்தம் எங்கே ஏன் நிறைவேறா என் இருதயத்து கேட்ட மெய்ப்பின் ஒன்றும் நான் என்ன பண்ண முடியல சபையில் பார்க்க முடியல புரியா நம்ம என்ன பண்றோம் ஆண்டும் என்ன சொன்னாரோ அதை செய்யாம அவர் சொல்லாதெல்லாம் நம்ம சேர்ந்துக்கிறோம் அப்போ தேவசித்த நிறைவேறாது புரியுங்களா விசுவாசிக்கிட்ட அவர் ஒரு விசுவாசி நம்ம கிட்ட கொடுத்திருந்தாலும் அந்த விசுவாசியை வைத்து உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா ஒரு பிள்ளை நமக்கு ஆண்டு பறந்துருக்குதுன்னா அதை நல்லா படிக்க தான் தகப்பன் நல்லா இருக்க முடியும் அந்த படிக்க வைக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்காக அந்த பிள்ளை என்ன பண்றா பெற்றோர்கள் எல்லாத்தையும் விற்று படிக்க வைக்கிறாங்க அது மாதிரி ஒரு மேய்ப்பன் வந்து தன் ஆடுகளை சாதாரண நினைக்க கூடாது அந்த ஆடுகளுக்குள்ள இந்த காரியம் என்ன பண்ணும் நிறைவேறணும் அதுதான் ஆண்டோடைய இருதயத்தை கூட நான் பார்க்க ஏசைய நாற்பது பதினொன்னு வாசிங்க ஏசைய நாற்பது பதினொன்னு பாருங்க மேய்ப்பினை போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவாடுகளை மெதுவாய் நடத்துவார் அல்ல இல்லையா அதுல மூன்று காரியங்களும் ஒன்றுக்குது ஒன்று ஆட்டுக்குட்டிகள் என்ன பண்ணுவார் ஆண்டவர் மேய்ப்பினை போல தமது மந்தை மேய்ப்பார் ஆனா ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்ப்பார் புயனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏசை முப்பது முப்பது வாசிக்கும் போது ஏசை முப்பது முப்பது கத்தர் மகத்துவமானவர் தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக் கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்னி சுவாலினாலும் இடி பெருவெள்ளம் கல்மலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை அப்போ கத்தருடைய புயனா என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று அவருடைய மகத்துவம் இரண்டு அவருடைய கேடகம் மூன்றாவது உக்கர கோபம் நான்காவது பட்சிக்கிற அக்னி ஐந்தாவது இடி வெள்ளம் கல்மலை போல் அப்போ அவருடைய புயல் வந்து வளமையாக இருக்கிறது அந்த புயத்தின் மேலதான் அந்த ஆடுகள் என்ன பண்ணுறாரு ஆட்டுக்குட்டிகளை அவர் சேர்க்கிறாரு அல்ல இல்லையா ஒரு நாள் வரும் அப்போ ஆண்டவர் நிறைய ஆடுகளை உங்களுக்கு கொடுப்பார் அப்போ நீங்க சொல்லுவீங்க எனக்கு ஆடே வேணாம் அப்படின்ட்டு வந்தைகள் போதாண்டவரே ஆண்டவர் எப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆடு பாதத்தை இருக்கிறத உருவாக்கணும் இருக்கிறத ஸ்டாண்டர்ட் பண்ணணும் ஐயோ நமக்கு நூறு ஆத்தமா இல்லையா அது இல்லை இருக்கிறத ரெடியா இருக்குதா ஆயத்தமாக இருக்குதா இன்னைக்கு ஆண்டவர் வரிகள் வந்தா எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும் அவங்களுக்குள்ள ரெண்டு சுபாவம் இருக்கணும் விசுவாசிக்க ஒன்று அவங்களுக்குள்ள அறிவு இருக்கணும் ரெண்டு புத்தி இருக்கணும் அதான் ஆண்ட சொன்னாரு ஒரு நல்ல மெய்ப்பன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவர்கள் எப்படி வளர்ப்பாங்களா அறிவோடும் புத்தியோடும் அப்போ இந்த அறிவுனா என்ன அறிவு என்றால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அறிவு வருகிறது புரியுங்களா என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க சங்கரயாரு ஆனால் இந்த வேத அறிவு இல்லை அவங்களுக்கு உலக படிப்பு நிறைய இருக்குது தேவையில்லாதான் கற்று வச்சிருப்பாங்க ஆனால் வேதத்தில் அவங்க அறிவு குறைவாக இருக்கனால விசுவாசு தந்திரமுள்ளவன் வஞ்சிக்கிறவன் யாரை வகை தேடி சுற்றி திரியா என்ன பண்ணுறான் இரவு பகலாவை சுற்றித் திரிக்கிறான் புரியுங்களா நைட்டு ஒரு விசுவாசி வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த விசுவாசி நாங்கள் மூணு பாட்டு பாடும்போது கூட அது பாட்டு பாடுது புரியுதுங்களா நாங்க ஒரு மணி நேரம் மெசேஜ் கொடுக்கும் போது மெசேஜ் கேட்குது புரியுங்களா எப்போ அது மேல கை வச்சு அந்த ஒரு மணி கரெக்டா கை வச்ச தலைமையில வச்சா சர்பத்து போல ஆடுது புரியுதுங்களா அப்போ என்ன அர்த்தம் நம்முடைய கரத்துல அபிஷேகம் இருந்தாதான் அது வேலை செய்யுது புரியுங்களா அப்போ வசனத்தையும் அது கேட்கும் பாட்டும் பாடுது ஆனா கை வச்சு போறது தான் வேலை செய்யுது அல்ல இல்லையா அப்போ தேவனுடைய நம்முடைய கரத்துல அண்ணா பண்ணிக்கிறாரு தேவன் தன் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு அப்போஸ்டர் தன்னுடைய கரங்களை வச்சு வைக்கும் போது எல்லாம் தீர்க்கத சொன்னார்கள் என்று அப்போ பத்தொன்பதாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் வாசிக்கிறோம் வாசிங்க அப்போஸ்தலர் பத்தொன்பது ஐந்து உம் அதை கேட்ட போது அவர் கத்தா இயேசு நாமத்தினாலே ஞானசனம் பெற்றார்கள் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பர்சுத்தாவியார்கள் வை வந்தார் அப்போது அவர்கள் அன்னை பாசைகளையும் பேசினார்கள் தீர்க்கரசனம் உரைத்தார்கள் யாரு ஞானசாணி எடுத்து பட்டு என்ன நடக்குது இப்போ ரெண்டு வேலையை செய்யறாங்க அவங்க விசுவாசிகள் அல்ல இல்லையா ஏற்கனவே யோமஸ்தானம் ஞானஸ்தானம் தான் அவங்க எடுத்திருந்தாங்க ஒரு அந்த ஞானஸ்தானம் மேலே என்ன இருக்காது பர்சுத்தாவி இறங்க மாட்டார் ஏசு கிருஷ்ண நாமத்தினால எடுத்தா தான் உண்டு அப்போ பாருங்க அவங்க கைகளை வைக்கும்போது போது விசுவாசிகள் தீர்க்க தரிசனத்தை பேசுறாங்க அல்ல இல்லையா விசுவாசிகள் என்ன பேசுறாங்க அன்னிய வாசி பேசுறாங்க அப்போ அந்த அளவுக்கு நம்ம சபையை தான் சபையில வந்து நிறைய கத்த தன் புயத்தினால் சேர்ப்பார் அல்ல இல்லையா இருக்கிறதே வந்து தடுமாறுதுன்னா வேற ஏதோ ஒரு பத்து ஆத்மா வந்தாலும் என்ன ஆகும் இல்லை பெலவீனம் ஆகும் உள்ள இடத்துல வந்து ஆத்துமா சேர்க்க முடியாது புரியுங்களா விளவீனன என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று கோடி இந்தியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகம் சொல்றது பெலவீன என்ன ஒன்று குழந்தை மூணு மூணு பாருங்க போராமையும் வாக்குவாதம் பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சக்குரிவராய் இருந்து மனுஷன் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஒருவன் நான் பவுல் சேர்ந்தவன் என்றும் வேறுவன் நான் அப்பளவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர் அல்லவா அப்போ யார் இவங்க பலவீனம் அதான் இரண்டாம் சார் சொல்றாரு நீங்கள் பலனில்லாதவளானதனால் உங்களுக்கு போஜனம் கொடுவாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க மாம்சத்துக்குறிகளா இருக்கிறபடினால் இப்போது உங்களுக்கு பலன் இல்லை அப்போ பலன் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஓராம வாக்குவாதம் பேதங்கள் இப்போ வாக்குவாதம்னா என்ன ஓராமன என்ன எல்லாருக்கும் தெரியும் பேதங்கள் என்ன இந்த சபைக்கு ஓடுவாங்க அப்புறம் அந்த சபைக்கு போவாங்க எதனா சொன்னா இந்த சபைக்கு சுத்தினே இருப்பாங்க சபைங்களை ஏன்னா அவங்களுக்குள்ள ஒன்னா இருக்கு பேதங்கள் இருக்கிறது சிலருக்குள்ள வாக்குவாதம் இருக்கிறது சிலவங்களுக்குள்ள போராமல் இருக்குது அதனால அவங்க யாரையும் கிறிஸ்துவுக்கு குழந்தைன்னு சொல்றாரு இவங்களை வச்சு பரலாவது என்ன பண்ண முடியாது ஒரு மனவாட்டியை வச்சுக்க முடியுமா ஒரு சாதாரண ஒரு மனுஷனு கூட ஒரு டாக்டர் இருந்தா டாக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாக்டர் தேடுறாங்க புரியுங்களா ஒரு இன்ஜினியர் இருந்தால் இன்ஜினியருக்கு ஏற்ற மாதிரி தேடுறாங்க பொண்ணு ஒரு ஆண்டவர் ஆக ராஜாதி ராஜா புரியுங்களா அவர் யாரு நித்திய ராஜா அவர் யாரு சர்வ வியாபி சர்வ ஞானி சர்வ வல்லவர் அவர் வெள்ளை குதிரை மேல இறங்கி வருவாராம் ஒரு யுத்தம் பண்ணுவாராம் அவருக்கு ஒரு மனவாட்டி எப்படி இருக்கணும் குழந்தை மாதிரி இருந்தால் அவங்கள வச்சு என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு யார் வேணும் பலசாலி வேணும் நல்ல பலமான அதை சொல்றப்போஜனத்தை இருக்கு இருக்கணும் அது போஜனம் கொடாமல் நான் கொடுக்க வந்தேன் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க பாலை ஒன்று அப்போ பால் என்ன போஜனம் என்ன அப்படின்னு சொல்ல பால் என்பது திருவசனமாக ஞானப்பால் போஜனம் என்பது பலமான ஆகாரமாக நீதியின் வசனம் அல்ல இல்லையா ஒன்று எப்படி ஐந்தாம் அதிகாரம் ஐந்துல பாருங்க பதினாலு சொல்லுது எப்படி ஐந்து பதினாலு பன்னெண்டுல தான் வாசிக்கலாம் பன்னெண்டு காலத்தை பார்த்தால் போதுகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தெய்வனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தை கொள்ள ஆணையம் இருக்கு அல்ல இல்லையா காலம் என்ன சொல்லுது போதகனா இருக்க சொல்லுது அதான் பதினொன்னு வாசிக்கும் போது இந்த மில்கி சிதைகை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம் நீங்கள் கேள்வியிலே மந்தமா இருக்கிறபடியானால் அதை விளங்க பண்ணுகிறது ரொம்ப அரிதாக இருக்கும் அல்ல இல்லையா அப்ப கேள்வி அவங்களுக்குள்ள என்ன பண்ண முடியுது எழும மாட்டேன் சரிங்களா அப்ப எப்படி இருக்கிறாங்க பால் ஒன்றவர்களா இருக்கிறாங்க அப்ப ஐந்தாம் வசனம் சொல்லுவாங்க ஆறாம் வசனம் வந்தீங்கன்னா பதிமண வசனம் பால் விடுகிறன் குழந்தையா இருக்கிற அப்படின்னா நீதியின் வசனத்தில் என்ன இல்லை பழக்கம் இல்லை அப்போ நீதியின் வசனம் என்ன அப்படின்னு பார்த்தா நீதியின் வசனத்தை பலமான ஆகாரம் திருவசனம் என்பது இல்லை திருவசனம் என்பது ஞானப்பால் புரியுங்களா தேவ வசனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவ வசனம் தேவவசனம் வந்து தேவனுடைய வித்து வித்தினால் ஜெனிப்பிக்கப்படுறோம் வசனத்தினால் வளர்கிறோம் பலமான ஆகாத நீதின் வசனத்துல பக்குவம் அடைகிறோம் அல்லா அதாவது தேனுடைய வசனம் பிரசங்கத்துல வரும் வளர்கள் வந்து போதனையில வரும் ஆனால் நீ பலமான ஆங்கரன்றது உபதேசத்துல வரும் பிரசங்கம் ஒரு மாத்துமாவை மனம் திரும்பி சபைக்களை கொண்டு வரும் அங்க போதிக்கும் போது அவர்கள் பலன் அடைந்து சீசனாக ஜாமக்காரனாக யுத்தவீரனாக ஊடியனாக உடனூடியக்காரனாக புத்தியுள்ள கண்ணியாக கருப்புள்ள கண்ணியாக மனமாட்டியாக உருவாக்கப்படுறாங்க நாளுக்கு நாள் ஒரு நாள் வரும்போது அவங்களுக்கு உபதேசத்தை சொல்லும் போது அந்த உபதேசம் என்ன பண்ணுது வரலோகரத்துக்கு திருப்புது ஏன்னா எங்கு உபதேசம் ஆண்டு சொன்னாரோ சொன்னார் அங்கேதான் என்ன பண்ணிச்சு பின் மாற்றம் அடைஞ்சது ஆறு அறுபத்தி ஆறு வாசித்தீங்கன்னா ஆறு அறுபத்தாறு யோன் இல்லை ஆறு அறுபத்தி ஆறு ஆறுநூத்தி அறுபத்தாறு ஆறு அறுபத்தாறு வாசிக்கலா அது முதல் அவருடைய சீசரியில் அநேகர் அவருடன் கூட நடவாமல் பின் வாங்கி போனார்கள் அல்ல உடனே பேர் பாருங்க அப்போது பன்னிர வரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார் அலெல்லியா ஏன் இவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணங்க அவங்களுக்கு என்ன நிலைமை வந்தது அப்படின்னா உபதேசிக்கும் போது அவங்களால தாங்க முடியல அல்லையா உபதேசிக்கும் போது அவங்களால அது பாருங்கள் யோவன் ஆர் ஆர்வ சொலர் அவருடைய சீசல் அநேகர் இவளை கேட்டபோது இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள் இப்போ நான் வந்து சபையில் உபதேசம் பண்ணால் உடனே சபையில் இந்த ஆத்தமான பண்ணோம் ஒன்றுக்கு ஒன்று மோத ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்களால என்ன இல்லை அந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை இல்லை போதித்து ஃபஸ்ட்டு அப்புறம் தான் உபதேசிக்க முடியும் அதனால தான் ஆண்டவராக ஏசுகிறது ஃபஸ்ட்டு தன்னுடைய டீச்சிங் லைனை கொண்டு வரதுக்கு முன்னாடி பிரசங்க லைனில் கொண்டு வந்தார் ஃபர்ஸ்ட்டு பிரிச்சிங் பண்ணினே வராரு அற்போதம் அடையெல்லாம் நடக்குது ஐந்து அப்போ ரெண்டு மீன் ஐயாயிரம் பேர்லாம் கொடுத்துனே வராரு அப்புறம் அவர் போதிக்க ஆரம்பிக்கிறாரு போதித்து வந்து அவங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்குறாரு கொஞ்ச நாள் அப்படியே கற்றுக்கொள்ள வேண்டும் போது அப்புறம் உபதேசத்தை கொண்டு வந்துறாரு ஏன்னா உபதேசம் பரலோகராஜத்துக்குள்ளே திருப்போம் போதனைகள் சபையில் உருவாக்கி தரும் பிரசங்கம் சபைக்குள்ளே கொண்டு வர்றது தான் பிரசங்கம் அல்ல இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சொல்லாமல் அவங்களுக்கு உருவாக்காமல் அவங்களுக்கு வசன தெரிய மாட்டேன் உபதேசம்னு தெரியல போத நினத்தை அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது வருகைகளை ஆயத்தப்படுத்த முடியாது ஏதோ ஒன்று நடத்தின காலத்தை ஓட்டுவோம் வருகைகளை பார்த்தா அவங்க புத்தகம் ஜீவ பேர் இருக்காது ஆனால் நிச்சயமாக கல்லறையில் பேர் இருக்கும் கல்லறிங்க தான் பேர் இருக்கும் அது பிறகு எங்கே இருக்காது எப்போ போய் சாசுக்கறி போட்டுறதுக்கு வழிவாசு தந்துடுவான் அதனால்தான் சத்தியத்தை அறிவியர்கள் என் எனக்கு ஏற்ற மெய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்கள் அவருக்கு என்ன பண்ணுவாங்க அறிவோடும் புத்தியோடும் அப்ப அறிவு என்ன அப்படின்னு அதிகம் ரெண்டாம் நீதிமன்றம் வாசிக்கலாம் நீதிமொழியில் பத்து ரெண்டு என்ன சொல்றது பாருங்க ஆத்துமாவுக்கு என்ன வேணும் அறிவு வேணும் ஆத்மாவுக்கு இந்த அறிவு மிக அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓசியா நாலு ஆறு வாசனத்துக்கு பாருங்க என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகியால் நீ என் ஆசான இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ என் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் அப்போ மேலே வந்து அங்கே சொல்லுவத அறி அறிய அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் அப்ப நீ வேதத்தை மறந்தாய் அப்ப அறிவு வர வேதத்தை மறக்க கூடாது அப்ப வேதத்தை மறந்தபடியினால் நானும் உன்னை பிள்ளைகள் என்ன பண்ணுவேன் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு பிரசங்கி பன்னெண்டு ஒன்பது வாசிக்கும் போது பிரசங்கி பன்னெண்டு ஒன்பது பிரசங்கி பன்னெண்டு ஒன்பது என்ன சொல்லுது மேலும் பிரசங்கி ஞானவனா இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்தான் அல்ல இல்லையா அப்போ பிரசங்க யாரும் ஞானவான் ஞானவனாக இருந்தனால்தான் அவன் ஜனங்களுக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதுக்கொண்டிருக்கிறான் அல்ல இல்லையா இப்போ நம்ம வேதத்தை அறிகிற அறிவு குறைவு நீதிமன்ற பத்தொன்பது பதினாறு சொல்லுகிறது நீதிமொழிகள் பத்தொன்பது பதினாறு நீதிமொழிகள் பத்தொன்பது பதினாறு சிக்ஸ்டீன் சொல்றாரு கட்டளையே காத்து கொள்கிறவன் கட்டளையே காத்து தன் ஆத்மாவை காக்கிறான் தன் வழிகளை அவமதிக்கிறது சாவான் அப்போ கட்டளை கட்டளை காத்து எது காத்து கொள்ளணும் ஆத்மா அப்ப தான் அறிவு இருக்குது இல்லையா ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல அப்ப இந்த ஆத்மா என்ன வேணும் அறிவு வேணும் அறிவு வேணும் என்ன வேணும் வேதம் வேணும் வேதம் வேணும் அது இரவு பகல் என்ன பண்ணும் ஆராயணும் ஆராய்ந்தா தான் அறிவு வருது சங்கர் நூற்றி முப்பத்தொம்பது ஒன்று சொல்றாரு கத்தர் என்னை ஆராய்ந்து அப்போ கத்தர் என்ன பண்ணுற ஒரு மனுஷனை ஃபர்ஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுறாரு ஆராயிறாரு இரண்டாவது அவர் என்ன சரி நாலேஜ் உண்டாக்க மாற்றுறாரு அப்போ ஆராய்ந்து வருது அறிவுவது அப்போ கத்தர் ஒவ்வொரு மனுஷனையும் ஆராய்ந்து அறிகிறது போல நாமும் ஆண்டவராக இயேசுவை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்போதான் நித்தியஜீவன் அப்போ அவர் ஆராய்ந்து அறிந்தாதான் அவரு அவரை போல அவர் நமக்குள்ள அவர் சாயல் நமக்குள்ள உருவாகுது அலையிலியா அப்ப இரண்டாவது அங்க சொல்ற பாருங்க நீதிமல் ரெண்டு பத்து நீதிமல் ரெண்டு பத்து நீதிமன்றில் ரெண்டு பத்து என்ன சொல்லுது ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்தமாக என்ன பண்ணும் இருக்கும் அப்போ ஞானம் வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள போகணும் அல்ல இல்லையா இந்த ஹார்ட் அட்டாக் ஆகுது பாரு அந்த இருதயம் சொல்லலாம் ஆண்டவரு பிர அது ஆவிக்குரிய ஆவிக்கு ஆத்மால் இருக்குது அந்த ஆத்மாவுக்கு தான் என்ன இருதயத்துக்கு போய் அந்த தியானிக்கும் போது ஊற்று தான் அறிவு அறிவின் ஊற்று தான் புத்தி புத்தியின் ஊற்று தான் விவேகம் விவேகத்தின் ஊற்று தான் நிதானம் நிதானத்தின் ஊற்று தான் நீதி நீதியின் ஊற்று தான் நியாயம் இப்படி ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சிருக்கிறார் நம்ம என்ன பண்றோம் இந்த சரீத்தே பார்த்துருக்கோம் இந்த சரீரம் மண்ணை சாப்பிட்டோம் இந்த இதயத்தை மண் சாப்பிட்றோம் இது ஒரு நாளும் எங்கே போவாது நித்திய வந்து இதுக்குள்ளே வராது அந்த உள்ளுகிற டிரான்ஸ்பர் ஆக வேண்டிய ஆத்மா அதாவது ஆத்மா வந்து ஃபர்ஸ்ட் அங்கே மணக்கண்கள் மூடப்பட்டுச்சு எங்கே ஏதேன் தோட்டத்தில் மணக்கண்கள் மூடப்பட்டதுனால அந்த ஆத்மா கண்ணை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு முழு படையற்படலை யாரு வாடிய ஆத்மா மணக்கண்கள் திறக்கப்படலை ஏன் திறக்கப்படல இயேசு அந்த ரத்தத்தை சிந்தி அவர் மறுத்து ஊய்த்தேதாவது வரைக்கும் யாரும் என்ன பண்ண முடியாது ஆத்மா கண்ணு திறக்காது மீதி எல்லாம் ஆவின் கண்ணு திறக்கும் ஆவின் கண்ணுனா இப்போ ஆகாருக்கு கண்ணு திறந்துச்சு ஆவின் கண் அது என்ன கண்ணு ஆவின் கண் நமக்குள்ள ஆவி ஆத்மா சரி இருக்குது இந்த ஆவிக்கு ரெண்டு கண் இருக்குது ஆத்மாவுக்கும் ரெண்டு கண் இருக்குது சரீரத்துக்கு ரெண்டு கண் இருக்குது சரீர கண்ணு திறந்தால் ஒருத்தர் குஷ்டோகியாக இருக்கிற நாகமான் குஷ்டோகி குணமாவது பார்த்துடலாம் இதுக்கு போய் என்ன செய்ய தேவையில்ல ஆவின் கண்ணை திறந்த கூடன்னு ஆனால் ஆவீன் கண் அதே எலிசா உடைய கேசிக்கு ஆவின் கண்ணை திறந்த பிறகு எலிசா சுத்தி ரதங்களை பார்க்கறான் அது ஆவீன் கண் மணக்கண்கள் எப்ப திறக்குது அங்க பார்க்கலாம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனம் லூக்கா லூக்கா இருபத்தி நான்கு நாப்பத்தி ஐந்து அப்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் என்ன பண்ணிட்டாரு மனதை திறந்து அவர்களை நோக்கி நான் இது மாதிரி மறிக்கணும் மூன்று நாள் உயிரோடு இழந்திருக்கணும்னு அவங்க கண்ணு என்ன பண்ண கண்ணு திறந்த போது அவங்க புரிஞ்சது அல்ல இல்லையா இப்போ நம்முடைய மனக்கண்ண்கள் ஏன் திறக்கல அப்படின்னா நமக்கு அந்த அறிவு என்ன பண்ண மாட்டேங்குது இருக்க மாட்டேங்குது அதே நீங்கள் வாசிக்கலாங்க ரெண்டு குறைந்த நாலு நாள் வாசிக்கும் போது ரெண்டு குறைந்த நாலு நாலு ரெண்டு கொஞ்சம் நாலு நாளில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேத்து ஒளி அபிவிசுவாசியில் அவர்களுக்கு பிரகாசம் ஆறாதபடிக்கு தேவன் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் ஆறாம் சொல்லுகிறது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசி சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்தன் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவு அப்போ என்ன பண்ணுறீங்க கிறிஸ்தங்க அறிவு ஒரு மனுஷனுடைய மனக்கண்ணை திறக்க வேண்டியது பிரசங்கம் அதுதான் முதல் என்ன சொல்லிட்டு சொல்கிறார் ஆண்டவர் நீ எதை சொல்றே இல்லை பிரசங்கத்தை சொல்லிவிடு அவங்க ரச்சிக்கப்படுறாங்களே இல்லை அது அப்புறம் அது ஆண்டோடைய சத்தம் ஆனால் நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டியது மிக அவசியம் யார் பார்த்தாலும் ரச்சிக்கப்படாத இயேசுவினுடைய வித் விதையை நம்ம போட்டு போயிடுறோம் ஆனால் குறிப்பிட்ட நாள் ஒரு மொத்தம் ஆண்டு என்ன பண்ணுறாரு அவங்க மன கண்ணை திறந்த பிறகு இந்த வசனமானது அவங்க மனக்கண்ணை திறக்கக்கூடிய சாவி அதனால் தான் சுவிசேஷத்தை பிசாசு விதைக்காதபடிக்கு இன்னைக்கு நிறைய பேர் கண்ணை மூடியாக என்ன பண்ணிட்டேன் மூடி வச்சுட்டான் புரியுங்களே பிரசங்கம் எப்படின்னா என்ன பண்ண யாரையும் விற்று பிரசங்கம் பண்ணுறது இவங்க இப்போ பார்க்க முடியல யாருக்குள்ளேயும் அந்த பிரசங்கம் பண்ணுற சுவிசேஷகரை நம்ம என்ன பண்ண முடியல பார்க்க முடியல ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே அந்த பிரசங்கம் பண்ணுற அந்த சுவிசேஷகருக்குள்ளே அந்த தைரியத்தின் ஆவி இருக்கும் பர்சத்தாவின் தைரியத்தை உண்டாக்குறார் அதை நீ வாசிக்கலாம் நாலு முப்பத்தி ரெண்டு வாசிக்கும் போது அங்கே வாசிங்க அப்போஸ் நாலு முப்பத்தி ரெண்டில் நாலு முப்பத்தி ரெண்டு நாலு முப்பத்தொன்று விட வாசிக்கலாம் அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவசனத்தை என்ன பண்ணிட்டாங்க தைரியமாக பேசினாங்க ஏன்னா தைரியமா பேசக்கூடாதுன்னு அவங்கள என்ன பண்றாங்க ஏசு நாமத்தை சொல்ல கூடாதபடி தடுக்கிறாங்க ஆனா ஜபம் பண்ணி முடிஞ்ச பிறகு அப்போ ஏற்கனவே இரண்டாம் அதிகாரத்துல அவங்க மேலே அபிஷேகம் இறங்குது இப்போ மறுபடியும் நாலாம் அதிகாரத்துல அவங்களால சொல்ல முடியல இப்போ மறுபடியும் ஆனும் என்ன பண்றாரு அவங்கள கூடி ஜபி ஜபிக்கதா இந்த ஆவியனை நம்ம சார்ஜ் பண்ணினே இருக்கிறார் தான் சத்தியவேத ஆராய்ச்சி எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷமே நாங்கள் ஜூன் மாதம் இந்த பகுதியில் வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ப்ரே என்ன பண்ணிட்டோம் பாராளுமன்ற தேர்வுக்காக ஜபிச்சுட்டு போயிட்டோம் அல்ல இல்லையா அது பிறகு நாங்கள் நாக்பூருக்கு போயிட்டு அங்கே நாக்பூரில் அக்டோபரில் செவன்டி டூ ஹவர்ஸ் ப்ரே நடத்துவோம் இப்போ அடுத்தது அந்தமானில் போயிட்டு இப்போ செவன்ட்டி டூ ஹவர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம் நடத்துகிறோம் இதெல்லாம் வந்து வேலை செய்து கொண்டே இருக்கும்போதே நடத்தினுக்குறோம் இப்போ தான் ஃபுல் டைம் கொடுத்து இந்த மாதத்தை வந்திருக்கிறோம் புரியுங்களா இது முடிஞ்ச பிறகு நாங்கள் பீகாருக்கு போகிறோம் ஏன் போகிறோம் இங்கே ஜபம் ஆவி இருக்குது மூணு பகல் இல்லை நாற்பது பகல் உட்கார சொன்னாலும் சாப்பிடாமல் தூங்காமல் உட்கார முடியும் ஏன்னா அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது நுகங்கள் அது முடிச்சுனே இருக்கும் ஐயோ சோறு சாப்பிட்டா தான் நமக்கு பலன் கிடைக்கும் சுகர் சுகர்லாம் வந்து ஆவி அது ஒரு அசுத்தாய் உள்ளே படுத்துன்னு இருக்கும் அதை நீ ஜபத்து போட்டு பாரு தானே வெளியே ஓடி ஒரு சிபிஎம்எல் ஒரு பாசம் சொன்னார் அவர் சுகர் வந்துடுச்சு அவர் வந்து சுகர் வந்திருக்கு நீ ஆவி படுத்திருந்தார் ஜபம் பண்ணி திரளான கூட்டங்கள் துதித்து பாடி போது அவருடைய சரீரத்துல ஒரு கருப்பான உரு உறவு வெளியே நிற்குது அப்புறம் இவர் கேட்குற நீ யாருன்னு கேட்டால் உனக்கு சுகர் கொத்தவரை நான் தாமா அப்படின்னு அல்ல இல்லையா சதண்ட்டா அந்த சுகர் ஆவி அவர்கிட்ட என்ன பண்ணிச்சு விலைக்கு வெளியே ஓடுதான் அந்த ஜபத்துக்கு பிறகு ஓன பிறகு அப்ப பண்ணார் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ண அவங்க போய் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் விசுவாசம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ண மாட்டாங்க நான் போய் சோதனா பார்க்க மாட்டேன் எனக்கு கற்று விடுதலை எனக்கு சுகர் கிடையாது அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு திடீர்னு அவருக்கு வந்து வெளிநாட்டில் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க நீ அந்த அங்கே அங்கே போயிட்டு நீ சுவிசை நீ வந்து மெய்ப்பினா இருக்குன்னு அப்போ தான் அவர் பாடி செக் பண்ணாங்க செக் பண்ணும்போது சுகர் ஜீரோவாக இருக்குது அல்ல இல்லையா அப்படின்னா சுகர் என்பதும் ஒரு ஆவி தான் புரியுங்களா அந்த ஆவிக்கு இடம் கொடுக்கும்போது நம்ம நம்ம ஒரு நாளைக்கு சுகர் என்றது நூறு முறை சொன்னா அது உள்ள வருமா வராதா வரும் போகிற வீட்டுக்கெல்லாம் சுகர் சுகர்னு சொல்கிறோம் அப்போ கேட்கறதுனால டீ ஒரு நாள் டீ சாப்பிட்றது சுகர்ன்றோம் அப்போ அந்த ஆவிக்கு இடம் கொடுத்துறோம் நம்ம நாவினாலே மரணம் ஜீவன் இருக்கிறது ஆனால் அதை நீ திருப்பி திருப்பி நெகட்டிவான வார்த்தையை சொல்ல சொல்ல அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தான் நெகட்டிவான வார்த்தை என்ன பண்ணக்கூடாது எந்த விசுவாசிகளும் முன்னாடி சொல்லக்கூடாது நீ உன்னுடைய பெலவீனத்தை கூட ஆண்டவர் தான் தெரிவிக்கணும் தவிர விசுவாசிக்கிட்டு போய் அவங்ககிட்ட சுகர் மாத்திரை வாங்கினான் என்ன அர்த்தம் புரியுங்களா உன் பெலவீனங்களை ஏசு தன் பலவீனங்கள்லாம் பண்ணல தன்னுடைய சீசன் கூட சொல்லலை புரியுங்களா அவர் ஒரு எப்படி இருக்கணும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றிருக்கிற மெய்ப்பன் தன்னுடைய பலவீனைகளை தன்னுடைய குறைகளை விசுவாச சொல்லி சொல்லி அவங்களை என்ன பண்ணிவிடாது சபையிட்டு ஓட வச்சிருக்கூடாது அல்ல நம்ம பலவீனம் சொல்கிறத நம்ம நினைக்கிறோம் ஐயோ எங்க பாஸ்ட்டுக்கு அந்த நிலைமை அது நினைக்காது அது என்ன நினைக்கணும் இவர்கிட்ட இவ்வளோ பலவீனம் தான் இந்த சமாளின்னு சொல்லினாரு பலவீனத்தை ஏன் சொல்கிறேன் பிரசங்களை தானே சொல்கிறார் ஆண்டு வரை பிரச உன் பலவீனத்தை நான் பலமா என் பலன் பூரணமாய் விளங்கும் அதை சொல்கிறவங்கள தான் அப்போ ஆண்டை இந்த இடத்துல நீ எந்த காரியம் இருந்தாலும் அதை விசுவாசிகளை நல்லா உருவாக்கணும் அறிவு அவங்களுக்கு புகுத்தணும் வேத அறிவு இருந்தால் தான் அவங்க வரிகளை போக முடியும் ஏன்னா அறிவு அறிவோடு நிற்கலை அறிவு என்னவா நிற்குது அறிவுக்கு வந்து வளர்ச்சி இருக்கிறது அது அடுத்தது அது பூரண அறிவாக மாறுது ஃபஸ்ட்டு அறிவு ஆத்மாவுக்கு இன்பத்தை கொடுக்குது இன்பனா சந்தோஷம் மகிழ்ச்சி கலிக்குறுதல் இது மூணும் ஆத்மாவிலேயே எப்போ நிரம்பி இருக்கு அந்த இயேசு எப்போதும் எப்படி இருக்கா சந்தோஷமா இருங்கினார் எப்போதும் ஜோம் பண்ணுங்கனாரு அது ஏன் சொல்றாருன்னா நம்ம எப்பவுமே வந்து சந்தோஷம் இல்லாத இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் நம்ம ஆண்டோர் பிள்ளைங்க எல்லாமே எப்படி இருக்குன்னா சந்தோஷமா இருக்கணும் ஏன் இருக்கணும்னா அந்த சந்தோஷத்துக்கு அந்த இருதயத்தில் அவங்களுக்கு எப்பவும் அறிவு வளர்ந்துனே இருக்குது வசன வெளிப்பாடு வர 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 இந்த உள்ளுகர் என்ன பண்ணுது விலை நடத்திக்கினே இருக்கும் இந்த பூரண அறிவு குளசியோட ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்துக்கு நீங்க வந்து பாருங்க ரெண்டு இல்லை ஒன்று தசை ரெண்டு பத்து இருக்கா சாரி கொளசு மூணு பத்துக்கு வாங்க மூணு பத்து மூணு பத்து பாருங்க தன்னை சிசத்தினுடைய சாயிலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்வீர்கள் ஃபர்ஸ்ட் நமக்கு அறிவு வளர்ந்துச்சு வசனத்தினால இந்த வசனம் ஆண்டோடைய வசனம் இது இது ஏதோ நம்ம பேசுறதுதான் வந்து ஏதோ நம்ம வந்து கதை புக்கு படிக்கல இந்த வசனத்துக்கு உயிர் இருக்குது சீமன் இருக்கிறது இந்த வசனம் இயேசுவாதான் வேலை செய்யும் இந்த வசனத்தை பொறுக்கி தேடி என்ன பண்ணோம் நம்ம இருதயத்தில் அனுப்பினோம் பைபிளில் யூதாச குறித்து அரை மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க ஆபிரகாமம் குறித்து ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க ஆனா இயேசு பட்டு ஒரு வசனோட வாசிக்க மாட்டாங்க அப்போ ஏசு உயிரோடுகிறாரா ஆபரகாம உயிரோடுகிறாரா அப்போ ஆபரகாம் குறித்து நாலு நேரம் பேசுவாங்க ஆபரகாம இருக்கலாம் அவர்கள் தானியால இருக்கலாம் அவர்கள் தாவிதா இருக்கலாம் அவங்களாம் பைப அப்படி எப்படி நம்ம ஊர்கா வைக்கிறோமோ ஊர்கா மாதிரி அவங்க இருக்கணும் ஆனால் ஏசு எப்படி இருக்கணும் சாப்பாடாக இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஏசுவே ஊர்க்காவை மாற்றிட்டு இவர்களாக பேசியிருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக எகு உங்களுக்காக அதை பண்ணார் இது பண்ணார் எகு பண்ணாரு லாஸ்ட் எகு நிலமண்ணாச்சு தெரியுங்களா ஒருமுறை அபிஷேகப்பட்டு ஒரு வீழ்த்திட்டான் ஆனா எகுவனுடைய நிலைமை பாரு விழுந்து கெடுக்கிறான் புரியுங்களா எல்லா ராஜாக்களையும் எட்டு ராஜாக்கள் தான் உத்தமனா வேலை செய்தான் புரியுங்களா யூதால இஸ்ரோ ஒரு ராஜா கூட என்ன பண்ணல தேரிய வரல எல்லாமே கட்டவனா மாறினானுங்க புரியுங்களா அதில் மூணு பேர்ல மேல ஒரு தாவிது மட்டும் தான் உத்தமனா வந்தான் புரியுங்களா அப்ப யோசித்து பாருங்க இயேசுவை மையமா வைத்து இயேசுவே மைய வார்த்தையாக வைத்து இயேசுவே கீவேடா வைத்து இயேசுவே நம்ம தேடி தியானித்தா எல்லாம் நிறைவேறும் இல்லையா இயேசு இருக்கிறாரு அவரே சொல்றாரு நாற்பத்தி சொல்ல என்னை தேடி என்ன பண்ணுங்க என்னை குறித்து நியாயப்பிரமான புத்தகத்திலயோ அப்புறம் சங்கீதங்களிலோ அப்புறம் தீர்கசன ஆகமெல்லாம் என்னை குறித்து எழுதி இருக்கிறது நீங்க போய் தேட நம்ம விட்டுடுறோம் புரியுங்களா வே வய வேதம் என்ன இருக்குது வேதம் எல்லாம் பரிசுத்தமானது சத்தியமானது ஆனால் எதை எதை எங்கெங்க எழுதி வச்சிருக்கிறாரு யோதாசுக்கு ஏதாவது நம்ம யூதாஸ் போல மாறதுக்காக மாறக்கூடாதுன்னு எழுதி வச்சிட்டார் தாவித ஒரு முறை பாவம் சேர்த்து அந்த பாவத்தை போய் விழுந்து போடாத அவர் எழுதி வச்சார் அதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு ஆனால் அதை தியானம் பண்ண முடியாது புரியுங்க அந்த கேஸை நம்ம தியானம் பண்ணா நம்முடைய இருந்த என்ன பண்ண அதே மாதிரி மாறிடும் அப்போ என்ன பண்ண அதனால்தான் ஏசு நான் சொல்றேன் தேடி வாசி ஆராய்ந்த வாசி தியானித்து வாசி அப்ப இங்க என்ன பண்ணுது அறிவு என்ன உண்டாது பூரண அறிவு என்ன உண்டாச்சு பூரண அறிவு பூரண அறிவு என்ன உண்டாக்குது பூரண அறிவு புதிதாகப்பட்ட புதிய மனசனை தரித்து கொண்டு சிருஷ்டிப்பின் சாயில் உள்ள வருது அப்ப நமக்குள்ள என்ன வரணும் அறிவு வளர 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 வேதத்தை ஆராய்ந்து அறிகிற அறிவுல வளரும் போது இந்த அறிவு வளரும் போது தானவே என்ன உண்டாகுது சிருஷ்டிப்பின் சாயில் வர ஆரம்பிச்சது அல்ல இல்லையா தானவே நம்மளை சேஞ்சு புரியுங்களா தானாகவே நம்மளது இதை நம்முடைய மாற்றங்கள் கொண்டு வருது நம்முடைய பாடியில் உள்ள கிறிஸ்து உருவாகதை நான் பார்க்க முடியும் அப்போ உள்ள கிறிஸ்து உருவாகும் போது வெளியே இருக்கிற இந்த மனுஷன் கிறிஸ்து போலே வாழறான் அல்ல இல்லையா அப்போ வசனம் உள்ளே போய் அறிவு உருவாக்கி அறிவு பூரண உண்டாக்கி அப்போ பூரண அறிவு சும்மா வருமா புரியுங்களா ஒரு 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 காரியத்தை செய்ய செய்யணா ஒரு ஒருத்தர் பூரணம் ஆகினா அஞ்சு வயசில் நான் வந்து குழந்தையா இருந்தேன் ஏன்னா அறுபது வயசுல நான் பூரணமாகிறேன் புரியுங்களா இன்னும் கொஞ்ச நாள் ஆன்பு என்னன்னா பரிபூரணமாக அடையிடும் அப்படியே வளர்ந்து தான் போறோம் அப்போ முடியலாம் வெள்ளை அது சுத்தமாக சரீரத்தை வேலை செய்யுது எந்த உறுப்பு அந்த மாதிரி ஆகிடும் அது ஒத்துன்னு போடணும் ஆனால் ஆவிக்குரிய போராட்டத்தில் என்னன்னா சிருஷ்டிபின் சாயில் எங்கே வருது பைபிள்லன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆதியாகும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தாறு தான் வாசிக்கிறோம் அங்கே தான் சிருஷ்டிபின் சாயில் சிருஷ்டிபோமாக ஆண்டு சொல்லியிருக்கிறார் மனுஷனை தேவசாயிலாக சாயிலாக சிருஷ்டி அப்போ அந்த சிருஷ்டி எங்கே வருதுன்னா பூரண அறிவு வருது ஏன்னா இந்த அறிவு தான் அவன் கெடுத்தான் தான் அறிவு இந்த ஆத்மா அறிவு அடைந்து அப்புறம் பூரான அறிவு அடையும் போது சிஸ்டிபின் சாயில் வந்து ஆயத்தம் மனுஷன் அப்ப பாருங்க அந்த அடுத்த வருஷம் சொல்கிறது பதினொன்று அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் விருத்த சேதனம் உள்ளவென்றும் விருத்த சேதனை புரஜாதியன் என்றும் புரஜாதி உள்ளவென்றும் அடிமை என்றும் சுயாதீனம் என்று கிறிஸ்துவை எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார் அல்ல இல்லையா அப்ப நமக்கு ஜாதி மதம் எதுவுமே இருக்காது அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஜாதி எடுக்க மாட்டாங்க அப்படி அவங்க பூரண அறிவு இல்லைன்னா அவங்க மதத்தை எடுப்பாங்க ஜாதியை எடுப்பாங்க கேஸ்ட் எடுப்பாங்க என்னென்ன சொல்ல நான் பெறுவேன் நீ சரிவேன் இதே பேசி பேசி காலத்தை ஓட்டுருவான் அல்ல இல்லையா பூரண அறிவு சிருஷ்டி சாயில் புதிய மனுஷன் நமக்குள்ளேயும் இயேசு உருவாயிடு அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிகாரம் ரோமர் ரெண்டாம் வசனம் ரோமர் பன்னெண்டு ரெண்டு பாருங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புரிதாகிறதுனாலே மறுரூபமாகல் அப்போ இங்கே என்ன உண்டாகுது பகுத்தறிவு உருவாகுது என்ன அறிவு அறிவு பூரண அறிவு பகுத்தறிவு ஒரு மேய்ப்பன் ஒரு விசுவாசிகளை அறிவில் வளர்த்துருக்கணும் பூரண அறிவில வளர்த்துருக்கணும் பகுத்தறிவில் வளர்த்துருக்கணும் அல்ல இல்லையா இந்த மூணு ஸ்டேஜ் இல்லைன்னா அந்த மேய்ப்பினாலாம் முடியாது அந்த விசுவாசியை அது கொண்டு போகவே முடியாது எப்படி கொண்டு போக முடியும் அறிவு வரும் போதும் சாயல உருவாகுது அப்போ அந்த அறிவு தானாக வராது கை வச்சு மேலே வச்சு ஜபம் பண்ண முடிஞ்சால் இப்போ வேதமே தேவையில்லையே வேத ஜபை எதுக்குன்னா வேதத்தை கரெக்டாக என்ன பண்ணுது ஷார்ப் பண்ணி கொடுக்குது எப்படி ஒரு சாணா தட்டி தீட்டுறானோ எதுக்கு தீட்டுறாம இது வெட்டணும் அப்போ இது ஆவின் பட்டை இது தீட்டிங்கன்னா இருக்குன்னா ஜபம் வேணும் துதி வேணும் இது ரெண்டும் மோத மோத தான் என்ன பண்ணுது இது கரெக்டாக டார்கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் பிசாசு துரத்துறோம் அல்ல அப்போ அந்த வசனம் சரியாக ஷார்ப்பாக இல்லை அப்படின்னு மொக்கியாக வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டான் போவாது அவன் யோசிப்பான் புரியுங்களேன் இந்த ஐயா கிட்ட என்ன இல்லை வசனம் இல்லை சத்தியம் இல்லை வசனன்றது வேறு சத்தியன்றது வேறு வசனத்துக்கு என்ன வித்தியாசம்னா நீங்கள் எட்டு பதினொன்று வாசத்தை பாருங்கள் லூக்கால வசனம் விதை குறிக்கிறது வசனம் விதை குறிக்கிறது அப்போ சத்தியம் சத்தியம் எதை குறிக்கிறது சத்தியம் எதை குறிக்கிறது பிசாசு கிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பண்றோம் கிட்ட சத்தியம் இல்லை எவன் எட்டு நாற்பத்தி நாலில் வாசிக்கிறோம் அவன் எடுத்து சத்தியம் இல்லாதபடினால் அவன் பொய்க்காக இருக்கிறான் அப்போ பிசாசு கிட்ட என்ன இருக்குது வசனம் இருக்குது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வசனம் இருக்குது சத்தியம் இருக்குதான்னு கேட்டால் சத்தியம் தான் இல்லையாது அல்ல இல்லையா ஏன் சத்தியம் என்ன அர்த்தமே தெரியாதுங்கிற சத்தியம் எப்படி இருக்கும் அப்போ சத்தியம் தான் என்ன பண்ண சத்தியன்றது கனியை குறிக்கிறது கிட்ட அன்பு இல்லை சமாதானம் இல்லை நீடி பொறுமை இல்லை இச்ச அதில் கனியை குறிக்கிது அப்போ விதை போடாமல் கனி வராது புரியுங்களா வரங்கள் வரும் ஜவம் பண்ணி எல்லா வரையத்தை வாங்கிக்கலாம் ஆண்டு வரையும் அந்த வரம் கூட இருந்துக்கிட்டு ஆனால் பிதாமின் சித்தம் கனி கேட்கறாரு கனி இருந்தால் தான் சித்தம் கரெக்டாக நிறைவேற்ற முடியும் நிறைய பேர்கிட்ட கனி இல்லாதனால சித்தத்தை விட்டு வெளியிட்டான் புரியுங்களா மீது முப்பது வருஷம் தான் பண்ணியிருந்தான் கடைசியில் அவனுடைய நிலைமை என்ன ஆச்சு அவனே யுவதாசு மாதிரி தற்கொலை பண்ணிக்கலாம் புரியுங்களா ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது நல்லா இருந்தது ஆனா முடிவு முடிவு சம்பூர்ணமா இல்லையே அப்ப என்ன அர்த்தம் அப்ப சத்தியத்தை அறியணும் அதான் சொல்றார் என் வார்த்தைகள் சத்தியம் என் எழுத்துகள் சத்தியம் என் வசனங்கள் சத்தியம் என் வேதம் சத்தியம் நான் சத்தியம் பிதா சத்தியம் குமாரன் சத்தியம் என் வாக்கியங்கள் சத்தியம் வேதமே சத்தியம் அல்ல இல்லையா அப்ப வேதம் சும்மா எடுத்து உள்ள வச்சுட்டு சும்மா இருந்த அது தியானிக்கிற புத்தகம் அப்போ மூன்றாவது ஆண்டவர் பகுத்தறிவு எங்கே வருதோ அங்கே மறுரூப சாயில் வருது பகுத்தறிவு வரத்தில் மகு மறுரூபம் அப்போ பகுத்தறிவு எப்படி வருது அப்படின்னு பார்த்தா நீங்கள் பாருங்க அங்கே எப்படி ஐந்து பதினான்கு ஐந்து பதினாலு எப்படி ஐந்து என்ன சொல்லுது பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னது என்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானந்திரங்கள் உடையவர்களாக பூரண வயது அலில்லியா இப்போ பலமான ஆகார்ன்றது நீதியின் வசனம் பதிமூணில் போட்டுக்குது பலமான ஆகார்ன்றது நீதியின் வசனம் போட்டுக்குது நன்மை தீமை ஒரு பலமான ஆகாரத்தில் அங்கே போட்டுக்குது பாருங்க பலமான ஆகாரம் நீங்க சாப்பிடணும் புசிக்கணும்னா அதுக்கு என்ன வேணும் பயிற்சி வேணும் பாருங்க பயிற்சி என்ன செய்தா பயிற்சி வந்து அதுக்கு என்ன செய்யணும் முயற்சி பண்ணுது பயிற்சி தான் முயற்சி இருக்குது முயற்சி பிறகு அது என்ன செய்யுது ஞானேந்திரன் உடையெல்லாம் மாற்றிடுது அப்போ நம்மக்கிட்ட பயிற்சியும் இல்லை முயற்சியும் இல்லை பலமான ஆகறம் கிடைக்காது பலமான ஆகாரம் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது நன்மைத்தையும் என்னானே தெரியாது புரியுங்களா ஒரு நன்மைனா என்ன டக்குன்னு கொள்ள முடியாது நான் சொல்கிறது சத்தியமாக சத்தியம் இல்லைன்னு இன்னைக்கு நைட்டெல்லாம் யோசித்தோட தெரியாது ஏன் தெரியாதுன்னா நமக்குள்ள பலமான ஆகாரம் இல்லை ஏன் பலமாகறன்னா அதுக்கு பயிற்சி இல்லை ஏன் சொன்னே வேதத்துல பத்து நிமிஷம் வேதம் எல்லாம் வராது ஒரு வேதத்தை நீங்க ஏங்கன்னா பத்து மணி நீ உட்காந்து நாலு மணிக்கு எழுந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் வேதத்துல உட்காந்து பாருங்க வசனம் அப்படி என்ன பண்ணோம் வசனம் சத்தியமா மாறும் அல் இல்லையா எப்படி அரிசி சோறா மாறுதோ அனல் முட்டை அனல் முட்டை அரிசி நாயிடுது சோறா மாறுது அப்போ நீ அனல் முட்டாதே ஒரு வருஷத்தை அப்படி வாசித்துட்டு ஏதோ ஒரு புக்கு பார்த்து ஒரு மெசேஜ் பார்த்துட்டு டக்குன்னு வந்து சமையல் கொடுத்தா கூட அது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்பாடு அல் இல்லையா ஐம்பது வருஷம் புத்தகத்தை ஏற்று பையன் கிட்ட கொடுத்தா படிக்க மாட்டான் ஏன்னா அந்த புத்தகத்தெல்லாம் என்ன பண்ண ஏற்றுக்க மாட்டான் அப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்பாடு வேறு இன்னைக்கு இருக்கிற வெளிப்பாடு வேறு அல்ல இல்லையா ஒவ்வொரு நாளும் வித விதையாக என்ன பண்ணுற ஆண்டரு தன் வெளிப்பாடுகளை கொடுத்தினே வருவார் அப்போ வெளிப்பாடு எப்போ கிடைக்கும் ஒரு மனுஷன் எப்போ வேதத்தை தேடி ஆராய்ந்து தியானிக்கும் போது வெளிப்பாடு தானாக வரும் தரிசனம் தானாக வரும் வேதத்தை தேடுறதில்லை விதா சொன்னார் என் வேத வாக்கியங்களை தேடி வாசிக்க சொன்னார் விதா சொன்னார் என் ச நாளில் எஸ்ஐயா முப்பத்தி நாள் பத்து நாள் சொன்னேன் என் வேத புத்தகத்தை என்ன பண்ணுங்க தேடி வாசனம் விதா வார்த்தைக்கு கீழ்படியது இல்லை ரெண்டாவது ஏசு சொன்னாரு வேத வாங்கியில் ஆராய்ந்து பாருன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்படியுதில்லை நான் எதுக்கு வேதத்தை ஆராய்ந்து அப்புறம் என்ன சொன்னாரு ஆபியனு சொன்ன வேத வாங்கில் தியானம் பண்ணி பாருன்னு அதே தியானிக்கிறது இல்லை மூணு பேர் வார்த்தைக்கு கீழ்படியாததுனால அவங்களுக்கு கனி வளரதில்ல தரிசனி கிடைக்கிறதில்ல அதனால ஒரு நாள் வசனமே நம்மளை நியாயத்திருத்தணும் இல்லை இல்லையா அதனால நம்ம மிக ஜாக்கிரம் வசனம் ஒவ்வொன்றையும் எதுக்கு எழுதி வச்சாருன்னா மனுஷனுடைய ஆத்மா வருகைக்கு ஆயத்தமாக தான் வசனம் புரியுங்களா எதோ வந்து நாலு சம்பாரிப்பா ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு போகிறதுக்கு வசனம் இல்லை அல் ஒவ்வொருடைய ஆத்மாவுடைய கெப்பாசிட்டி இந்த வசனம் தான் இருக்குது அந்த வசனம் வந்து பூரண அறிவு அடைவதற்கும் பகுத்தறிவு வரவதுக்கும் அந்த வேதத்தினுடைய அறிவு வந்தால் தான் கனி என்னன்னு தெரியும் ஆதிவாசிக்கிட்ட போய்ட்டு ஆப்பிளத்தை கையில் கொடுத்தா சொல்லுவான் செல்போனை கையில் கொடுத்தான்னா சொல்லுவான் ஏன்னா அவங்களுக்கு அறிவு இல்லை அதனால் என் ஜனங்களுக்கு அறிவில்லனாலே ஏசா சங்கீதம் நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் கடைசினு சொல்கிறது என் ஜனங்களில் அறிவு இல்லாமினால் மிருகு குணமெல்லாம் மாறிவிட்டாங்க என்ன மாறிவிட்டாங்க கனம் பொருள்னா இருக்கிறாங்க எல்லாம் நம்மளை சோத்தனை பண்ணுறாங்க நம்மளை கனப்படுத்துகிறாங்க யார் பார்த்தாலும் நம்மளை என்ன பண்ணுறாங்க பார்த்து சோற்றுங்க யார் சோற்று கனத்துக்குரியவெல்லாம் இருக்கிறோம் ஆனால் மிருகு உள்ள நமக்குள்ளே இருந்தால் என்ன நிலமை வாசிங்க நாற்பத்தொம்பது கடைசி இல்லை நாற்பத்தொன்பது கடைசி சங்கீதம் கடைசி வசனம் பாருங்க கணம் பொரிந்தோன்னா இருந்தோம் அறிவில்லாத மனுஷன் அடிந்து போற மிகளேன் எப்படின்னா கோபம் எரிச்சல் இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் எனக்கு நமக்கு என்ன வருது எப்படி கோபம் வருது கோபத்தை அடிக்கக்கூடிய வசனம் உள்ள என்ன பண்ணிக்கணும் பண்ணியிருக்கணும் கட் பண்ணி இருக்கணும் வசனம் தான் என்னது ஆவின் பட்டயம் இதை அனுப்பாம சுபா அப்படியே தான் இருக்கும் அப்படிங்களே எவ்வளோ நாள்தான் தேங்கி கிடக்கும் அது ஒரு நாள் பாம்பு போல சார்பு சர்பத்து போல் எழும்பி வெளியே வரும் திடீர்னு நம்மளுடைய ஊழியும் மட்டமாக போயிடும் ஒரு கோபம் பட்டதுனால பல நன்மை பேர் நம்ம என்ன பண்ணுறோம் எழுந்து போயிடுறோம் அப்போ பிசாசுக்கு தெரியும் எப்போ தூண்டி விட்டால் இவர் வேலை செய்வாருன்னு அவருக்கு தெரியும் வா 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 மீட்டிங்கிட்டே வா அங்கே இங்கே பண்ணுறேன்னு டக்குன்னு கோபம் வந்து ஆகி அதாவது போலி டச்சு போய் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கணும் அல்ல இல்லையா அப்போ ஏன் அப்படின்னா பிசாசுக்கு தெரியும் அவனுடைய சுபாவம் நமக்குள்ளே இருந்தால் அவன் அதை எப்போவுமே தூண்டி விடுவான் அவனுக்கு பேரை தூண்டி விடுகிறவன் அல் இல்லையா ஆனால் சுபாவம் சுபாவை நம்மகிட்ட இருந்தால் ஆவியன் தூண்டி விடுவார் அல் இல்லையா நீ போ நன்மை செய் நீ போய் நற்கரீ செய் நீ போய் எழுபத்ரெண்டு மணி பிரேயர் பண்ணு நீ நாற்பத்தி ரெண்டு மணி பிரேயர் பண்ணு நீ ஐம்பத்திரண்டு மணி பிரேயர் பண்ணு விழுந்து கிடையாது பாதத்தில் நான் பேசுறதுங்க விடாது அப்படின்னு வர்றாரு ஆவியனர் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நீ என்ன பேசுறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பான்னு என்ன பண்ணுறோம் உட்கார மாதிரி எழுபத்தி ரெண்டு மத்தான் உட்காரத்துக்கு வரோம் ஆனால் அரை மணிநேரம் இருக்கு அங்கே சேர் சூடாகுது மனசு சூடாவது எண்ணங்கள் சூடாவது உடனே போன் வருது இந்த வர அப்படின்றோ அதோட போயிட்டே போறோம் மீட்டிங் முடிஞ்ச வரைக்கும் நிக்கிறோம் அல்ல இல்லையா அப்ப இப்படி எல்லாம் தெரியும் நம்ம ஐயா தாய் ஒரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அல் இல்லையா அதனாலதான் ஆட சொல்றாரு என் இறுதியை திக்கேற்ற மேய்ப்பன் கடைசியாக ஆண்டவர் சொல்ற புத்தியை குறித்து ஒரு வார்த்தை வாசித்து முடிக்கலாம் அங்க சொல்ல பாருங்க புத்தியை குறித்து ஆண்டு என்ன சொல்றாரு ஒன்று அவன் ஐந்து இருபது ஒன்று அவன் ஐந்து இருபது புத்தியை குறித்து ஏசனா சொல்ல பாருங்க பாருங்க நான் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள் தான் யாரு விதா சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு என்ன பண்றாரு புத்தியை கொடுக்கிற புத்தி என்றால் அண்டர்ஸ்டாண்டிங் அறிவு என்றால் நாலேஜ் ஞானம் என்றால் விஷம் அப்ப இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னா கனி வளரே வளரும் வேதத்தை அறிகிற அறிவு வளர முடியாது நம்ம வேஸ்டா போயிடும்னு ஆனால் சொல்றாரு பாருங்க புத்தியே தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அப்ப புத்தி எது தருது இந்த வேதம் தருது புத்தி இயேசு இது வரைக்கும் யாருமே நம்ம என்ன பண்ணல இது வரைக்கும் நம்ம இயேசு யாரா பார்த்துமா நாலு நாள் உட்காந்து பேசியிருக்க மாறுகிட்டே இல்லை ஆனா இயேசு எப்படி பார்க்கணும் வார்த்தையை பார்க்குறோம் ஏன்னா அவர் பரவாயத்துல வார்த்தையா இருக்கிறாரு அந்த வார்த்தையான நம்மகிட்ட வார்த்தையை ஏறி கொடுத்துட்டாரு இப்போ அதுதான் இதுதான் புத்தி தரும் இந்த வேதம் தான் ஒரு மனுஷனுக்கு புத்தி தருது அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கொண்டு டக்குன்னு புரிஞ்சு கொள்றக்கூடிய கிருபை புரிஞ்சு கொள்ளலைன்னா அந்த காலத்தை நம்ம கிட்ட செயல்பட மாட்டார் ஆண்டவர் நம்ம ஒருத்தர் சொல்றாங்க நீங்க இதை செய்யுங்கிறோம் புரிஞ்சு கொள்ளவே முடியல அவங்ககிட்ட அந்த வேலை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாரு ஆண்டை பெரிய பெரிய வேலை வச்சிருப்பாரு நமக்கு நம்ம ஒவ்வொன்றும் புரிந்து கொள்றது ஆவியானவை தான் நமக்கு என்ன பண்ணாரு வசனத்தை புரி வைக்கிறாரு எப்போ புரி வைக்கிறாரு அங்க வாசித்த எட்டு எட்டுல வாசித்தோம் அவங்க ஃபர்ஸ்ட் தீர்க்கமா வாசித்தாங்க இரண்டாவது புரிந்து கொள்ளத்துக்கூடிய வாசித்தாங்க மூன்றாவது அதை வெளிப்பாடு வெளியே கொண்டு வந்தாங்க மூன்று காரியம் நடக்குது ஒண்ணு சரியத்துல தீர்க்கமா வாசிக்கிறாங்க இரண்டாவது ஆவி அவங்க என்ன பண்றாங்க அதை புரிந்து கொள்றாங்க மூன்றாவது இருதயத்தில அதை வெளியே கொண்டு வராங்க அப்போ வெளிப்பாடு வெளியே வருது அப்போ புத்தி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது அப்போ தாவி என்ன பண்ணார் எல்லாவற்றையும் புத்திமான நடந்திருக்கிறார் அலெலியா லுகா ரெண்டு நாற்பத்தி ஏழு சொல்கிறது அவருடைய புத்தி வாசிங்க லூக்கா ரெண்டு நாற்பத்தி ஏழு ரெண்டு நாற்பத்தி ஏழு சொல்ல அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களை குறித்து பிரமித்தார்கள் அல்ல இல்லையா அவர் பேச கேட்ட யாவரம் அவர் பேச கேட்ட யாவரம் என்ன பண்ணிட்டாங்க அவருடைய புத்தி என்ன பண்ணிட்டாங்க அவர் சொன்னதை அவர் என்ன பண்ணிட்டாங்க மாறுதரங்களை குறித்து பிரமித்தார்கள் அப்ப நம்ம பேசுற புத்தி என்ன பண்ண ஆண்டு கேட்டுன்னே இருப்பார் அப்ப விசுவாசி கேட்கிறாங்க ஓ இவ்வளவு இவ்வளவு புத்தி வந்துடுச்சு அப்படின்னு அப்ப புத்தி சும்மா வருதா புரியுது புரிந்து கொள்றது எவ்வளவு டக்குன்னு வராது தேடும் போது தியானிக்கும் போது ஆராயும் போது ஒரு மேய்ப்பன் எட்டு மணி நேரம் தேவ சமூகத்தில் தான் அவன் ஒரு நல்ல மேய்ப்பனா மாற முடியும் எட்டு மணி நேரம் நம்ம ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துடுமே நான் தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு அதிகாரத்தை ஏற்ற வாசித்து நாளைக்கு மெசேஜ் கொடுத்தோம்னா அந்த மெசேஜ் விசாசம் நம்ம நிடுவான் நீ வரதுக்கு முன்னாடி அவன் தட்டி தூங்கின்னு போயினே இருப்பான் ஏன்னா தேவ பாதத்தில் எட்டு மணி நேரம் உட்காந்தா தான் புரியுதுங்களா இப்போ நாங்கள் ஃபுல் டைம் உழித்து வந்துவிட்டோம் நைட்டில் பத்து மணிக்கு உட்காந்து மணி ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு நாங்கள் போயிட்டு வரும்போது ரெட் ஹில்ஸுக்கு பதினா பதினோரு மணிக்கு எடுத்துன்னு போனோம் காலையில் வந்து மூன்றரை மணிக்கு நாலு மணிக்கு வந்தோம் ஆறு மணிக்கு நாங்கள் என்ன பண்ணோம் ரெடி ஏழு மணிக்கு ரெடி ஆகி அங்கேருந்து அறுபது எழுபது எழுபது எண்பது கிலோ கார் வந்து நிறுத்திட்டு என்ன பண்ணுறோம் மெசேஜ் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கேருந்து புறப்பட்டு போய் நாளைக்கு ஒரு மீட்டிங் ஓடுறோம் புரியுங்களா ஏன் ஓடுறோம் மீட்டிங் நிறைய என்ன பண்ணுறாரு ஆண்டவர் புக் பண்ணினேக்கிறாரு ஏன்னா அப்படின்னா தேவ சமுத்திரம் நிறைய நேரத்தை உட்காந்துக்கிறோம் நேற்று ஃபுல்லாக ஆண்டு பார்த்துட்டு உட்காந்துட்டோம் அப்படி நம்ம உட்காந்தாதான் கத்தர் கொடுப்பார் புரியுங்களா ஆண்டவர் நம்மளோட பேசலைன்னா நம்ம போய் பேச ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால்தான் அவர் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கத்த தேடி அவங்கள கையில் புத்தியும் அறிவும் கொடுக்கிறார் இந்த புத்தியோட அறிவோட தான் அவங்க மிகுந்த கணிகளை கொடுத்து சிறந்த ஆடுகளாக வருகைக்கு ஆயத்தப்பட்ட மனமாட்டிகளாக வருகைக்கு ஆயத்தப்பட்ட ஒரு மனைவியாக அவர்கள் மறுரூபப்பட்டு பரலோகத்தில் சுதந்திரிக்க முடியும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோகத்தின் பிதாவே இந்த கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துக்காய் சோத்திரம் நீர் எங்கள் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் வார்த்தைகள் வார்த்தைகள் அக்னியாக இருக்கிறது ஆவியாக இருக்கிறது அது எங்களை பலப்படுத்துகிறது நம்முடைய வார்த்தை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதா இந்த கூடிகையை நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த ஊழிய கூடுகையில் அருமையான நடத்துகிற அருமையான ஆரோக்கிய சுவாமி அவரோடு இணைந்து பணிபுரிகிற ஊழிய செய்கிற ஊழர்களையும் ஆண்டவரே அவரோட இணைந்து செய்கிற அருமையினு ஐயாவையும் உம்முடைய ரத்தத்தினால் மூடுங்க என்று கேட்ட வசனங்கள் ஏதோ நாங்கள் கேட்டு ஒரு காதலை கேட்டு மறுக்கால் விடுவதுக்காக இல்லை இந்த வேத வாக்கியங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொன்பது அதிகாரங்களிலும் நீர் எங்களுக்கு பொக்கிசமாக கொடுத்துருக்கிறீப்பா இது ஒரு பொக்கிசம் உங்களுடைய பொக்கிசம் என்கிறது அங்கே தான் உங்களுடைய இருதயம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பொக்கிசம் உள்ள புத்தகத்தை ஆண்டவர் எங்களுக்கு எழுதி கொடுத்த மன்னாவை நாங்கள் சரியாக எங்கள் ஆத்மாவுக்கும் எங்கள் ஆவியிலும் பலப்பட முடியாது எங்கள் சரீரத்தில் பூரண சுகத்தோடும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு உங்களுடைய வசனம் எங்களுக்கு மருந்தாக இருக்கிறது உங்களுடைய வசன எங்களுக்கு பெலனாக இருக்கிறது உங்களுடைய வசன எங்களுக்கு ஆவியாக இருக்கிறது உம்முடைய வசன எங்களுக்கு ஜீவனா இருக்கிறது உங்களுடைய வசன எங்களுக்கு கனியா இருக்கிறது உங்களுடைய வசன எங்களை நடத்துகிறது உங்களுடைய வசன எங்களை ஞானத்தோடு வளர்க்கிறது உங்களுடைய வசனங்களை அறிவோடு வளர்க்கிறது அப்பா உடைய வசனங்களை புத்திதோ புத்தியோடு வளர்க்கிறது இந்த வசனத்தினால நாங்கள் ஸ்ரீசர்களை விசுவாசிகளையும் ஆண்டவரே நல்ல விசுவாசிகளையும் ஆண்டவரே அவர்களுக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஆண்டவரை அனைத்து அடையாளங்கள் அற்புதங்கள் செய்கிற பிள்ளைகளாக காணப்பட அவர்களை ஸ்ரீசரா உருவாக்கி அவர்கள் மூலமா பல ஆத்து மக்களை சபைக்கு கொண்டு வர பிள்ளைகளாக நீர் உருவாக்க முடியாதான் வேண்டிக் கொள்கிறோம் வந்த அத்தனை ஊழியர்களையும் எங்களையும் எங்களோடு வந்த அனிமே தம்பியும் நீர் ஆசிர்வதிப்பீராக இன்னும் வரப்ப தடப்பட்ட ஊழியர்களையும் அடுத்த மாதம் நீ கொண்டு வருவீராக இதை நிரப்பு வீராக ஆண்டவர் இந்த கூடுகை கூடுகை ஆனது தொடர்ந்து பழுகி பெருகணும் சத்தியத்தில் வளரணும் அதிகமான ஜெபத்தில் வளரணும் வருகை மிக சமீமாக இருக்கிறது ஆண்டவர் இந்த தேர்தலுக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம் அதை கேற்ற ஜெமாவியை எல்லாருமே கொடுங்கப்பா ஒரு எழுபத்து ரெண்டு மணி நேரம் உத்தரமேரி ஜப குழுக்கள் அதாவது ஊழல் கூடிகானது ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சபையோடு இணைந்து ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து வச்சுருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மாதங்கள் இருக்கிறதப்பா இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் எங்கள் பட்டணத்துக்காக எங்கள் தேசத்துக்காக எங்கள் மாவட்டங்களுக்காக எங்கள் தெருவுகளுக்காக எங்கள் மக்களுக்காக அதிகாரிகளுக்காக துறை உள்ளவர்களுக்காக எல்லாருக்காக நாங்கள் ஜபம் பண்ணினப்பா அந்த இவிஎம் மிஷன் ஆனது ஆண்டவர் அதுக்காக நான் செபிக்கிறோம் உங்களுடைய கரத்தை வெப்பீராக இப்போதே வெப்பீராக ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் நிறைவேற்றும்படி நான் வேண்டிக் கொள்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாகும்படியே கிருவை கூட இருக்கட்டும் ஒவ்வொரு தாங்கிக் கொள்ளுங்க பலப்படுத்து சகம் பெரிய காரியத்தை செய்வீர் ஏசு நாமத்தை நல்ல பிதாவே தாவே ஆமேன் என்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்